நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவே தெரியும் இங்கே இருக்கு. அண்ட் இந்த நியே ஒலி கான்சர்ட் வந்து இது வந்து என்னை பற்றி மட்டும் கிடையாது, இப்போ அரினாவில் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது குளோபலாகவே அது ஒரு ஒரு நார்ம் தான். ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுலாம் கிடையாது, அப்படி தான் நடந்துகிட்ருக்கு கான்சர்ட்ஸ். ஏன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய உட்காந்து பேசிட்டு காரணம் வந்து எனக்காக வந்து டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் பிரஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் தி ஆடியன்ஸ் அவங்களுக்காக தான் ஷோ பண்றோம். இந்த நாலு பில்லர்ஸும் தான் வந்து இன்றைக்கி இந்த இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு காரணம். ஸோ சென்னை ஷோ பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேறு மாதிரி கனெக்டடாக இருக்கோம். எல்லா ஷோவுக்குமே அஃப்கோர்ஸ் மியூசிக்லி ரொம்ப இதுவாக இருக்கும், பட் இவ்வளோ ஹேண்ட்ஸ் ஆனாக போய் நான் இவ்வளோ ஒர்க் பண்ண மாட்டேன். பட் இந்த ஷோவுக்கு மோஸ்ட் வெல்கம். நீங்கள் வந்து என்ன டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். நான் இன்ஃபேக்ட் நான் டிக்கெட் வாங்கி தான் கொடுத்துட்ருக்கேன். நான் சொல்லிட்டேன் எனக்கு இந்த ஓசி டிக்கெட்லாம் தர்றது எங்கள் அப்பா அம்மாவுக்கு டிக்கெட் வாங்கிட்டாங்க, வாங்கி தான் வராங்க. ஆப்ரேஷன்லாம் ஆயிருக்கு அம்மாவுக்கு, அவங்க ஆனால் இல்லை வாங்கி தாண்டா வருவேன், அப்போ தாண்டா இது கரெக்டாக இருக்கும்னா அந்த அந்த தாட் ஐ ரியலி ரெஸ்பெக்ட். என்னுடைய டைரக்டர்ஸ்லாம் கூட நிறைய பேர் டிக்கெட் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த விஐபி அந்த இதை என்ன பாஸ் அது கோல்டன் பாஸ் அதை நம்ம கொடுத்துருக்கோம். அதை எடுத்து வச்சுட்டு எனக்கு 30 டிக்கெட் வேணும், நான் எப்படி இதில் வர்றது அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த கல்ச்சரை ஐ வாண்ட் டு இதையுமே நம்ம கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஆர்டிஸ்ட்ன்றதுனால இவங்களை வி கான் டேக் தம் ஃபார் கிராண்டட். அவங்க ஆல்ரெடி நமக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க, அது மாதிரி டிக்கெட்டையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அப்புறம் என்ன தான் பண்ணுவாங்க. ஸோ ப்ரெஸ்ஸுக்கு ஐ வில் நான் இப்போ உங்கள்கிட்ட கோஆர்டினேட் பண்ணலாமா? யுவராஜ் சார்ட்ட நாங்கள் என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாரும் நான் இன்வைட் பண்ணியிருக்கேன், அண்ட் எல்லா சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸ் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் இன்வைட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பேசிக் எட்டிக்கெட் நினைக்கிறேன், இந்த உபசரிப்பில் பேசிக் நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்க. அண்ட் யுவராஜ் சார் நான் பேசுகிறேன். சந்தோஷம் சார், நீங்கள் பேசுகிறப்ப அவர் ஒரு கேள்வி கண்டுபிடிச்சாரு. எனக்கு நான் வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரும்போது வெக்கம் மானம் சூடு சொரணம் எல்லாத்தையும் திருச்சியிலேயே மூட்டை கட்டி வச்சு தான் வந்தேன். இல்ல பிரஸ் வந்து என்னன்னா எப்பயுமே வந்து எல்லாரும் பேஷ் பண்ற ஒரு ஒரு ஸ்பேஸா மாறிட்டு இருக்கு. அதுக்குள்ள நீங்க வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை ஃபைண்ட் பண்ணி அதுக்குள்ள ஒரு ரெவன்யூ ஃபைண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக அங்கே இருக்குது. இதை கூட நீங்கள் எடிட் பண்ணி கூட போட்டுருங்க, ஒரு பர்சனலாக சொல்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க. இது ஒரு ரொம்ப கஷ்டமாக இந்த ப்ரெஸ்ஸு அப்புறம் இந்த பாலிட்டிக்ஸ் அதுக்கப்புறம் அந்த போலீஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, எப்பயுமே வந்து ஒரு நல்ல பேரே இருக்காது, எப்போ தானே எங்களை நீங்கள் வந்து பாராட்ட போகிறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு புரியுது. அண்டு எனக்கு சுத்தமாக எனக்கு ஐ லவ் எவ்ரிபடி எல்ஸ் ஆஸ் அ மியூசிஷியன். நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், வேறு எந்த பாட்டு கேட்டாலும் நல்லா இருக்கேடா அப்படின்னு வீட்டில் எங்கள் வீட்லேயும் அப்படி தான், அது உண்மை தான், அதனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வரேன். ஸோ எம்எஸ்வி ஐயா, ராஜா சார், ரமன் சார், அப்புறம் யுவன், ஜிவி, அனி, நிறைய இன்னும் நான் லிஸ்ட்டே டக்குன்னு சொல்ல முடியல, அதனால தான். நீயே ஒலி, அதில் நான் அதை பார்த்து படிக்கல கான்செப்டுக்கு நீயே ஒலின்ட்டு ஒருமையில் பேர் வச்சுருக்கீங்க.
அதுக்கு என்ன அர்த்தம், எவ்வளோ நேரம் வந்துட்டு ஆரம்பிச்சு எவ்வளோ நேரத்தில் முடியுது, எத்தனை பாடல்கள் பாடுறீங்க, எந்தெந்த இசையமைப்பாளர் பாடுறீங்க? அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்ணியே ஒளின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அந்த சார்பட்ட பரம்பரையில் அந்த பாட்டு வந்து இந்த கான்சர்ட்டோட டைட்டிலாக இருக்கணும்னு சொல்லி அபிஷேக் அவர்கிட்ட இருந்து அந்த ஐடியேஷன் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது வந்து ஒரு புத்தருடைய ஒரு ஒரு சொல்லும் கூட. அண்ட் இட் ப்ரோபகேட்ஸ் லவ். அண்ட் எனக்கு என்னுடைய முதல் படத்துக்கு எனக்கு வந்து என்னை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தவர் ரஞ்சித், அவருக்கும் ஒரு அது ஒரு ஓடாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த பாட்டோடைய டைட்டில் தான் இது. அந்த ஒளி ஒளி பிளே இருக்குது, ஒளியன்னு நீங்கள் நினைக்கலாம், ஒளியன்னு நினைக்கலாம். ஸோ சவுண்ட் அண்ட் லைட், அதனால தான் இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்சர்ட் வந்து 3 hours 0 seconds வெற்றிகரமான கூட்டணி வந்து உடையும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, என்ன நினைக்கீங்க, புது கூட்டணி உருவாகும் போது நினைக்கீங்க, அப்புறம் கடைசியா பா ரஞ்சித் ஃபங்க்ஷனுக்கு வர ஆரம்பிச்சு? அவர் தான் கூட்டணி, எனக்கு தெரிஞ்சு கூட்டணியெலாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் சினிமாவில். ஏன்னா அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு எது ஒர்க் ஆகுமோ அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ணாட்டி அவ்வளோதான் அவங்களோட ஃபைட். அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. நீங்கள் பா எனி டைரக்டர் எடுங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சுப்ராஜும் நானும் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஃப்ரெண்டுன்னு. அண்டு நானும் அனிருத்து மாற்றி மாற்றி மியூசிக் பண்ண ஒரு படத்தை ரெண்டு பேர்லாம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த மகான் ஃபஸ்ட்டு அனிருத் பண்ணார், அப்புறம் நான் பண்ணேன். ஆனால் அனிருத் நானும் ஃப்ரெண்டு தான், நானும் கார்த்திக் ஃப்ரெண்டு தான், கார்த்திக் அனியும் ஃப்ரெண்டு தான். அந்த ப்ராஜெக்ட் ஏன்னா இப்போ எது பண்ணுறது எது விடுறதுன்னு தெரியாமல் தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அந்த மொதல் ஒரு டாப் 5-6 கம்போசர்ஸை தாண்டி எல்லாருக்குமே வேலைகள் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்களாம் எப்படின்னா இந்த படம் நீ பண்ணுற அப்போடா தேங்க்ஸ்ரா அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ படங்கள் நிறைய வருது அண்ட் நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபில்மு வந்து ஒரு பயங்கரமான ஒரு அவென்யூவாக இருக்குது ஒருத்தவங்க அவங்களோட பிஸ்னஸை பெருசாக லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர்கிட்ட 20 crore 30 crore இருக்குது. அப்போ வந்து தே வாண்ட் டு ஒர்க் வித் பிராண்ட் நேம்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த இஷ்யூலாம் ஒரு சுத்தமாக இல்லை. நாங்கள் ஜாலியாக இருக்கோம் அதர் சைடில். ஏ வர்சஸ் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரஞ்சித் அஃப்கோர்ஸ் ஐ வில் ஆல்வேஸ் ஹாவ் கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரஞ்சித். அது பர்மனண்ட். எனக்கு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் வந்து என் கூட இருந்தவங்க இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவே என் கூட தான் இருக்காங்க. அதெல்லாம் விடவே முடியாது, அவங்க தானே நம்ம. ஸோ அண்ட் ரஞ்சித் ஐ விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ். தங்கலான் பயங்கரமாக ஒரு ஸ்பேஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். குளோபலாக அது போகக்கூடியது இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிவி பிரகாஷ் சமயம் பண்ணுவார், மேபி பெட்டராக பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சீ இன் தி ஃபியூச்சர் அப்படி இருக்கு. சந்தோஷ் சார், ஆக்சுவலாக ஏ ரஹ்மான் ஃபஸ்ட்டு வச்சார் கான்செர்ட்டு, அதில் பெரிய குளறுபடி ஏற்பட்டுச்சு. டிக்கெட்டு உள்ளே வந்து வாங்கினவங்களும் உள்ளே உட்கார முடியல, கிழிச்சி போட்டு போகிற அளவுக்கு நேர்ந்தது. உங்களில் எவ்வளோ பேர் டிக்கெட்ஸ் அவைலபிளாக கொடுக்க போகிறீங்க, எவ்வளோ பேர் அந்த மாதிரி கண்ட்ரோலில் இருக்க போகிறீங்க? ஏன்னா கடைசி டைமில் ஏ ரஹ்மான் சார் வந்து மன்னிப்பு கேட்டார், ஏன்னா அவர் மேலே தப்பே இல்லை. பட் கொடுத்தவங்க தனியார் கம்பெனின்னும் போது அவங்க எதுவுமே பதில் சொல்லலை. அப்போ உங்கள் கான்செப்டும் அதே மாதிரி தான். நானே சொல்கிறேன், பரவாயில்ல ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் பார்க்கணும். இது மட்டும் கொடுத்த அப்படி என்னென்னா இந்த ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் இருக்குல்ல, ஒரிஜினலோட பெட்டராக அடிக்கிறான் என் டூப்ளிகேட்டு. அதுதான் பிரச்சனை, வேற லெவலில் அடிக்கிறாங்க. நமக்கே வந்து ஒரு பெருமையாக இருக்குது அந்த டூப்ளிகேட் பெஸாமல் இதை எடுத்துகிட்டு போயிடலாம் போல இருக்கு. நான் ஆக்சுவலாக பார்த்தேன். ஸோ அதனால தான் இந்த கான்செர்ட்டில் ஃபிசிக்கல் டிக்கெட்ஸே கிடையாது. யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சிரிச்சிருவோம். ஏன்னா ஒன்லி கியூஆர் கோடு தான், கியூஆர் கோடை நீங்கள் டூப்ளிகேட் பண்ண முடியாது. டூப்ளிகேட் பண்ணாலும் டிக்கெட்டை தொலைச்சதுக்கு அர்த்தம் இதுதான், அது ஈக்குவல்னு தான். நீங்கள் கியூஆர் கோடை வந்து ஐ எம் கோயிங் டு த கான்செர்ட்டுன்னு நீங்கள் போய் கியூஆர் கோடை வந்து உங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்கன்னா அதில் முதல்ல வரவங்களும் உள்ளே விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள், இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி டு சால்வ் தான். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து எப்பயுமே கான்சர்ட் ஸ்பேஸில் ஏதாவது ஒரு விஷயம் மொக்கையாக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு முன்னாடி நடக்கும்போது தான் நம்ம அதை வந்து பார்ப்போம். செம மொக்க மொக்க விஷயம்லாம் நான் 1000 கான்சர்ட் போனேன் இல்லை, அது நடந்ததெல்லாம் நம்ம ஸ்டேஜ்லேயே சொல்ல முடியாது, ரொம்ப கேவலமாக நடக்கும். அது வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து ஓடுறோம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதில் எவ்வளோ பேர் இருக்கலாம், எவ்வளோ பேர் வர்றாங்க, இதுதானே பேசிக் நம்பர். அதில் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அண்ட் அதுக்குள்ளே ஒரு ஆனஸ்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அட் ஆல் லெவல்ஸ், நம்ம ஆர்டிஸ்ட் நல்லவராக இருந்தால் பத்தாது, ப்ரொமோட்டர் நல்லவராக இருந்தால் பத்தாது. அந்த டிக்கெட்ஸ் யார் யார் கொடுக்குறாங்க, ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஒரு குரூப் வாங்கிட்டு போவாங்க, ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஸ்பான்சர்ஸ்ன்னு ஒருத்தன் வாங்கிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் வந்து வீட்டில் வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு 25 பேர் கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்பான்சர், எனக்கு இங்கே வேணும்,
நான் வந்து இந்த ஆக்டர் கூட நான் என்னுடைய சித்தப்பா பையன் உட்காரணும் அப்படின்னு உட்காருவாங்க. அது ரொம்ப முக்கியமாக நடக்கும், அவங்களாம் என்ஜாயே பண்ண மாட்டாங்க. நாங்கள் போய் ஒரு கான்சர்ட்லலாம் நான் போய் ஒருத்தனை ஆட வைக்கிறதுக்கு நான் பண்ண பாட்டு இருக்கு பாருங்க, ஆடவே மாட்டேன்றான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அது பார்த்தா இது மாதிரி ஏதோ ஒரு சும்மா அங்கே நான் வந்துட்டேன், அவங்க வந்தது தான் ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முதலே நான் சொல்லிட்டேன், கூப்பிட்டு தம்பி நீங்கள் வந்து பயங்கரமாக பண்ணிட்டீங்க, இதெல்லாம் தான் இதெல்லாம் தப்பாக நடக்க முடியும் அப்படி நான் ஒரு லிஸ்ட் போட்டு தான் ஆரம்பித்தேன். மியூசிக் வந்து கடைசியாக நான் போகிறேன் ப்ராக்டிஸ்க்கு, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கான்செர்ட்டில் வந்து ஆன் தி கிரவுண்டு ஒரு அந்த நம்பர்ஸ் இவர் எக்ஸாக்டாக சொல்லுவார். ஏன்னா நாங்கள் மேலே அந்த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்காக ஆல்மோஸ்ட் 10,000 டிக்கெட்ஸ் ஜஸ்ட் லெட் கோ. அது ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா அந்த 500 ருபி டிக்கெட்ஸுன்றதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அது, அது லெட் கோ பண்ணியிருக்காங்க. அதை ஐ ரியலி ரியலி அப்ரிஷியேட் தம் ஃபார் டூயிங் தட் ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி. மேபி அது ஒன்றுமே ஆகாமல் இருக்கலாம், பட் ஒரு சேஃப்டியாக இருக்குமோன்ற கேள்விக்கே அவங்க விட்டு கொடுத்தாங்க. ஸோ இதுதான் ஏதாவது மிஸ் பண்ணேன்னா ஆ மேக்ஸிமம் ரேட் வந்து 25,000 மேலே இருக்கும். ஓகேவா, அந்த மேக்ஸிமம் அது வந்து ஒரு அந்த டிக்கெட்ஸ் இருந்தால் தான் இந்த 500 ருபி டிக்கெட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன கான்சர்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கேலில் 500 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்குது. 500 ரூபாய்க்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் இருந்தது? 8,000 டிக்கெட்ஸ் 500 ரூபாய்க்கு இருந்தது. சென்னையில் 8,000 டிக்கெட்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய கான்சர்ட்டோட நம்பரு. நம்ம 500 ருபி டிக்கெட்ஸ் மட்டும் 8,000, அண்ட் அந்த டிக்கெட்டில் மட்டும் நான் பயங்கரமாக இப்போ என்ன ஒன்னா ஓப்பன் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. லிட்ரலி போய் ஃபிசிக்கலாக நம்ம போய் புக் பண்ணுறதுக்கே ஒரு 1.5 மினிட்ஸ் ஆகும். இருக்கிறதுலே பயங்கரமாக அந்த கண்ணை மூடிட்டு டைப்பிங் அடிக்கிறேன், அவங்க புக் பண்ணாலே 1.5 நிமிஷம் ஆகும். ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா புக் சோல்ட் அவுட் அப்படின்னு வரும். அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே பேசி அந்த 8,000 மட்டும் நான் வந்து ஃபுல்லாக கண்காணித்து அந்த 8,000 ஆக்சுவல் மக்களுக்கு போயிருக்கா, சும்மா அந்த ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் அங்கே கொடுத்துருங்க அந்த கடையில் கொடுங்க அதெல்லாம் இல்லாமல் ஆக்சுவல் மக்கள் வரதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுதான் ரேஞ்சு. இந்த ரேஞ்சை பார்த்து பயந்துடாதீங்க, நடுவில் ஏகப்பட்டதுலாம் இருக்குது. அந்த 500 ப்ரொக்ரெசிவாக அது அந்த டாப் ரேஞ்சு போவோம். நிறையா ஸ்பான்சர்ஸ்லாம் அந்த மாதிரி டிக்கெட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா. அந்த எதுவுமே வந்து வெறுமா வந்து ஒரு பணமாக வாங்கிடாமல் டிக்கெட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் இதுவாக இருக்கும். அந்த எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக தான் சொல்லிட்டு இருக்கேன். சந்தோஷம் முக்கியத்துவம் அப்படி சொல்ல வேணாம். ஏன்னா இந்த கான்சர்ட்ல வந்து எந்தெந்த பாட்டு இருக்கோ அந்த பாட்டை பாடின எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணிட்டேன். யாரெல்லாம் அவைலபிள் இல்லையோ அவங்க மட்டும் இந்த கான்சர்ட்டுக்கு வர முடியும். அஃப்கோர்ஸ் சாட்டர்டே அப்படின்னால கான்சர்ட் இருக்கும், அவைலபிள் இல்லைன்னு சொன்னா நான் ஆக்சுவலா சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவங்க ஒரு கான்சர்ட் கிடைச்சிருக்கு வாய்ப்பு, பட் ஏதாவது பண்ணி வர முடியுமான்னு கெஞ்சுவோம். சில பேர் பெரிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீப் வந்து ஒரு யூரோப் டூர் கமிட் ஆயிருந்தாரு. பிரதீப் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பிரதீப் ஐ டோன்ட் திங்க் ஹீ கேன் மேக் இட். அந்த ஷோ இஃப் அந்த ஷோ நடக்கலைன்னா வில் ட்ரை டு கெட் பிரதீப். தி வந்து அவங்களுடைய பெஸ்ட் சாங்ஸ்லாம் பாருங்க. இன்ஃபேக்ட் நான் சொன்னோம் நான் ரவுடி பேபி பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. தி அதுக்கு நாங்கள் வந்து யுவன் சாருக்கு எங்களோட ஒரு பேண்ட் வேர்ஷன் ஆஃப் ரவுடி பேபி பண்ணியிருக்கோம். அது அது பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் எல்லா சிங்கர்ஸும் பாடின எல்லா சிங்கர்ஸும் அந்தந்த பாட்டோட ஒரிஜினல் சிங்கர்ஸ். இப்போ சென்னையில் தான் அதெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் 20 மொத்தமே 10 பேர் தான் போக முடியும். ஸோ இந்த கான்சர்ட்டில் எல்லாரும் வா 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 கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு வரோம். ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான். சாரி, இந்த சேம் சேம் தான் இந்த கான்செர்ட்டில் வந்து தி அண்ட் அறிவு சேர்ந்து காம்பினேஷனில் தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா? ஏன்னா நீயவழி பாடல் வந்து அறிவு தான் வந்து. ஆமாம், நீயவழி அறிவு எழுதியிருக்காரு, அவர் பாடல. நான் மெசேஜ் போட்டிருந்தேன், பிளாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா தெரியும். நாம் எல்லாருமே நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன், பட் இன்வைட் போச்சுன்னா வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான். ஸோ நீங்கள் அது மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா சார்? ரெண்டு பேர் காம்பினேஷனில் ஏதாவது சேர்ந்து பாடுற மாதிரி பாடல்கள் ஏதாவது பிளான் பண்ணி? யார் யார் யார்? தி அண்ட் அறிவு. தி அண்ட் அறிவுக்கா? ஆ, கண்டிப்பாக பண்ணலாமே. பண்ணிருக்கீங்களா? இல்லை, நான் முன்னாடியே பண்ணி வச்சதே நிறைய இருக்கு. அப்புறம் இந்த இஞ்சி அஞ்சு அம்மி இதெல்லாம் இஷ்யூ ஆனதுனால நம்ம ஸ்லோவாக வெயிட் பண்ண எல்லாம் சரியாயிடும். எல்லாம் ஒரு கோபமாக இருப்பாங்க. அப்புறம் நான் எதனால இது நடக்குது அப்படின்றது தெரிஞ்சவொடனே சரியாயிடும். அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒன்றும் ஃபேவரட் சாங். நீ அந்த கான்செர்ட்டோட டைட்டில் நீயே ஒளி அப்படின்னு சாங்கோட உங்களுடைய உங்களுடைய விஷயம் ஒன்று பயங்கரமா அது வந்துருக்கு.
சினிமாவில் மியூசிக்ன்றது வந்து ஒரு ஒரு அங்கம், அதோடைய ஐடியேஷன் ஸ்கிரிப்ட் டைரக்ஷன்லேருந்து வரணும். அண்ட் வேலை சார்ந்து நான் யார் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நீங்கள் கேட்கலாம், வேலை சார்ந்து எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் நான் வச்சுக்க மாட்டேன், ஃப்ரெண்டாக இருப்போம். அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்க வேறு யாரு கூட ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வட சென்னை பண்ணப்போ வெற்றிமாறன் சார் அவங்க ஃபேமிலியாக ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க, லிட்ரலி அவங்க ஃபேமிலி எங்கள் வீட்டிலே தான் இருப்பாங்க. அடுத்த ஃபிலிமுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணோடனே அவசியம் இல்லாமல் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சாரி இந்த படம் நான் அவரோட பண்ணுறேன் அப்படி அவங்க சொல்கிற லெவல்லே வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அது கூட புரியாமல் ஒரு நட்பு இருக்க வேணாம். சார் அதே மாதிரி இந்த மாதிரி இந்த உங்களை மாதிரி பிரபல மியூசிக் டைரக்டரோட கான்செப்டில் நீங்கள் தான் பிரதானமாக இருப்பீங்க, ஆனால் அடுத்த மியூசிக் டைரக்டர் யாராவது இன்வைட் பண்ணால் ஒரு முன்மாதிரியாக இருக்கும். இப்போ ஏஆர் ரமன் பண்ணுறது அவர் மட்டும்தான் இருக்கும், நீங்கள் ஒரு கெஸ்ட்டாக அவங்கள எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டேங்க. நான் இன்விடேஷன் லிஸ்ட் அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ ஆக்சுவலாக கோக் ஸ்டுடியோ இந்தி ஆக்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதுனால ஜிவி ஒரு சப்போஸ் டு பெர்ஃபார்ம்ல அவைலபிலிட்டி இஷ்யூ அதை பண்ணுவோம், அவைலபிளாக இருக்கு எல்லாருக்கும் நான் இன்வைட் பண்ணிட்டேன். யுவன் சார்லேருந்து ஜிவி அணி அணிக்கு அணிக்கு ஷோ இருக்கு, இவருக்கு வித்யாசாகர் சாருக்கு ஷோ இருக்கு, அவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் அமேசிங். அந்த ஷோக்கும் உங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. அந்த ஒய்எம்சியில் நடக்குது வித்யாசாகர் 2.0, நான் இந்த ஷோ இல்லைன்னா அங்கே தான் இருந்திருப்பேன். ஸோ இன்வைட்டே அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நீங்கள் யோசிச்சு ரொம்ப தேர்னாதான் அதெல்லாம் கிடைக்கும். அப்படிலாம் இப்போ இல்லை, எல்லாம் ஜாலி ஆகிட்டாங்க, பயிர ஒரு மாதிரி ஒரு ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் ஆகிடுச்சு. சார் ஆக்சுவலாக சந்தோஷ் சார் சார் எனக்கு நடிக்க ஆஃபர் வந்துச்சு, கூப்பிட்டு கலாய்ச்சி அனுப்பிட்டேன். சந்தோஷ் சார் ஆக்சுவலாக கான்செர்ட்ஸ் போனீங்கன்னா அப்போத்துலேருந்து இப்போ வரையும் சரி ஃபாரின்லேயும் சரி நம்ம இந்தியாவிலையும் சரி ஒரு தொகை மொத்தமாக வந்ததுன்னா ஒரு தொகையை எடுத்து கேன்சர் இன்ஸ்டியூட் அனாத குழந்தைகள் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் கொடுக்கறதுக்கு இருப்பாங்க. ஸோ இவ்வளோ தொகை வரும் உங்களுக்கு தெரியும், இவ்வளோ வரப்போகுதுன்றது என்ன பண்ண போகிறீங்க, வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்னவா இருக்கும்? இப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு வேலை வந்து இந்த இந்த கான்செர்ட்டில் வந்து நிறைய விஷயங்களை நான் தலைமையில் எடுத்து போட்டிருக்கேன். லைக் இந்த இது எப்படி ஹேண்டில் பண்ணும், சேஃப்டி செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டு, அப்புறம் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இதுலேருந்து வர தொகையிலேருந்து எல்லாம் கான்செர்ட்டில் முடிச்சுட்டு தான் பேமெண்ட் வாங்க போகிறேன் அவர்கிட்ட. அந்த பேமெண்ட் வந்துச்சுன்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இப்போவே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்க வேண்டாம். நானும் மதன் கோரி பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோடய ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். நானும் மதன் கோரியும் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம ஊருக்கும் ஒரு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். அது வந்து எல்லா கான்செர்ட்லாம் நல்லபடியாக முடிஞ்சு எல்லாம் ஹாப்பி ஆனதுக்கப்புறம் அவங்க பேமெண்ட்லாம் கொடுத்துக்கிறதுக்கப்புறம் அது நடக்கும், அது கண்டிப்பாக நடக்கும் நான் நம்புகிறேன். இல்லாட்டியும் நடக்கும், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அவ்வளோதான். வித்யாசாகர் சாரும் அதே டைம் தான் வச்சுருக்கா 2.0. ஸோ ரெண்டும் கிளாஷ் ஆகாதா? கிளாஸ்லாம் ஏன்னா சென்னையில் வந்து 1.5 கோடி பேர் இருக்காங்க. மெட்ரோ இல்லை மெட்ரோ நீங்கள் மட்டும்தான் இது பண்ணிருக்கீங்களா இல்லை வித்யாசாகர் சார்? இல்லை அவங்க எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களும் தேவைப்படும். மெட்ரோன்றது வந்து எவ்வளோ பேர் வந்து போவாங்க, 10,000-15,000 பேருன்றது வந்து அவங்க ஸ்கேலுக்கு இட்ஸ் வெரி ஸ்மால் திங். நான் ஷேர் பண்ணியும் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் ரிஹர்சல் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வம் காமிச்சிங்க, அதனால கேன் பி க்ளோஸ் த Q&A வித் யூ. ஏதோ க்வெஸ்சன்ஸ் இல்லைன்னா சார் லாஸ்ட் க்வெஸ்சன் சொல்லுங்க. இப்போ வந்து என்னன்னா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்தியால வந்து ஒரு இந்த ரெவல்யூஷன் நடந்ததுல மொபைல் ரெவல்யூஷன் ஒன்று நடந்தது ரீசெண்டா ஒரு 4-5 இயர்ஸ் இருக்குமா, திடீர்னு வந்து ஒரு புது ஆப்ரேட்டர் வந்து வேற ஒரு ஸ்பேஸில் வந்ததுக்கப்புறம் டே நாங்கள் 1 GB கார்டு 100 ரூபா கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆச்சு, எல்லாருக்குமே ஆயிருக்கும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு 1 GB கொடுக்குறாங்க, நைட்டு தீர்ந்தது ஸோ ஒரு 12 வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அந்த மூடுக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா. அதுக்கு வந்ததுக்கு ரீசன் வந்து ஒரு டிஸ்ரப்டிவ் பிளேயர் உள்ளே வந்தது தான். அந்த டிஸ்ரப்டிவ் பிளேயர் வந்து ஐ திங்க் நம்ம சொசைட்டியாகவே நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாற ஆரம்பிச்சிச்சு நினைக்கிறேன். லாஸ்ட் 3-4 இயர்ஸாக நம்ம பார்த்தோம்னா போஸ்ட் கோவிட் வந்து நான் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு ஓடுறாங்க யங்ஸ்டர்ஸ். நான் டெய்லி நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன், வைப் ஆகணும் ப்ரோ. இந்த கான்செப்ட் என்னன்னே தெரியாமல் வருவாங்க, ஒரு 5,000 பேர் கன்ஃபார்மாக அவங்க வைப் ஆகுறாங்க. அவங்க ஏன்னா தே வாண்ட் டு
லிவ் அவங்க வாழ்க்கையை வாழ விடுறது வந்து அதுதான் நம்மளோ நம்ம ஜென்ரேஷனோட சக்ஸஸாக தான் பார்க்குறேன். நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஹாப்பியாக இருக்காங்கன்னா நம்ம இட்ஸ் எ வெரி பிக் குட் திங். அது மாதிரி வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஹேஸ் ஸ்டார்டட், அவங்க வேற ஒரு லைஃபோடைய ரிக்குயர்மெண்ட்ஸ் வேறையா மாறிட்டு இருக்கு. அப்போ ஒரு டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி ஒரு கரெக்ஷன் நடக்கும் எல்லா சைட்லேயும். இவங்க மட்டும்தான் அதை பண்ணுவாங்கன்றது இல்லை, எல்லாருமே அதில் லேர்ன் பண்ணி பண்ணுவாங்க. ரெண்டு வந்து இப்போ மூணு ஆகும்போது இல்லை நாலு ஆகும்போது மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கும், நம்மளோட டே டு டே லைஃப் வந்து மாறும்னு நான் நம்புகிறேன். அண்ட் லாங் டேர்மில் வந்து அவங்க கரெக்டாக பண்ணாங்களா இல்லையான்றது ஒரு இன்னொரு ஃபோர் இயர்ஸில் தெரிஞ்சிடும் யாராக இருந்தாலும் சரி. அண்டு விஜய் சாருக்கு வந்து லைக் மோஸ்ட் ஹாப்பி நான் என்ன பர்சனலாக. இப்போ பர்சனலாக ஒருத்தங்க எப்படி இருக்காங்களோ அதை வச்சு நம்ம சில விஷயங்கள் கேஜ் பண்ணலாம். சில பேர் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் கேப்டன் இருக்காங்கன்னா யூ கேன் சி லிட்டர்லி அவங்க எப்படி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லி. பர்சனலாக எனக்கு வந்து விஜய் சார் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அந்த இதுலேருந்து பார்க்கும்போது ஐ திங்க் இஃப் த ஆனஸ்டி தட் ஹீ ஹேஸ் பர்சனலி இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் ஆன் ஹிஸ் பாலிடிக்ஸ் இட் வில் பி வெரி குட் ஃபார் அஸ். நம்மளாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியது. அண்ட் இட் வில் ப்ராபகேட் இன் டு அதர் பார்ட்டிஸ் ஆல்சோ நினைக்கிறேன். லவ்லி லவ்லி, தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு நண்பர்களே வருகை தந்ததுக்கு நன்றி. அவர் மேல வந்து பாகிஸ்தானி கொலம்போல நீங்க ரன் பண்ண மியூசிக் கான்சர்ட்ல வந்துட்டு அருண் செல்வராஜ்னு சொல்லி ஒருத்தர் வந்து அது வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு. அவர் வந்து அப்ப யாரு ஆர்கனைஸ் பண்ணலையா? நியூஸ் வந்து டிடி நெக்ஸ்ட்ல எல்லாத்துலயுமே போட்டிருக்காங்க. இல்ல அந்த இப்போ அவர் வந்து ஏதோ ஒரு சின்ன லெவல்ல ஒரு வெண்டரா இருந்திருக்காருன்னு கேள்வி. அருண் ஒருத்தர் அவரு அவர் வந்து அந்த ஷோல வந்து அவருடைய பங்கு வந்து இப்ப இந்த இந்த இடத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வேலை பண்ண ஒருத்தர் மாதிரி தான் அவர் அந்த கான்செர்ட்ல ஒர்க் பண்ணாரு. அவர் ஹி வாஸ் நாட் தி ஆர்கனைசர் ஃபார் தி ஷோ. 2014 எனக்கு செல்வராஜ் தான் பார்த்தேன், அருண் தான் எனக்கு தெரியும். அருண் செல்வராஜ் அது யா இட் இஸ் பாசிபிள் தட் யூ ஒர்க் வித் பீப்புள் ஹூ ஹாவ் அ ஹிஸ்டரி. பட் அந்த ஷோல ஹி வாஸ் நாட் தி ஆர்கனைசர் அண்ட் ஐ திங்க் ஹி டிட் சம் ஒர்க் இன் த ஒரு தேர்ட் ஆர் ஃபோர்த் லெவலில் தேர் வாஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஒர்க் தட் ஹி டிட். பட் அதுக்கும் அந்த கான்செர்ட்டோட ரன்னிங்க்கும் there was no transactions சார். விஜய் சார் thank you ஐயா பண்ணிக்கிறீங்களா ஐயா? நன்றி ஐயா. இல்லங்க நிஜமாவே ரியல்சல் காரணம் நீங்க தெளிவா வாயில பேசுவீங்களா? லாஸ்ட் 2 क्वेश्चन சரி. விஜய் சார் पर्सनल தெரியும் சொல்றீங்க, சோ politcal வந்துட்டாரு, அவர் politcal சாங் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அதான் இப்போ என்னன்னா நான் ஓபனா சொல்றேன், ஒரு மியூசிக்கு ஒரு பவர் இருக்கு. இட் கேன் சேஞ்ச் somebody's decision. இப்போ நான் வந்து உங்களை பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாததை ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் வச்சு பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நான் போய்ட்டு ஆனால் நான் ஒரு சாங் பண்ணுறேன்னு கேட்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. நான் லைஃப்பில் அதை பண்ணதில்லை யாருக்கிட்டையுமே. அப்படி ஒரு விஷயம் வந்ததுன்னா அவங்களோட கட்சியோட ஐடியாலஜி என்ன, அவங்க எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அண்ட் லாங் டேர்மாக இப்போ நம்ம சாங் பண்ணி கொடுத்து அது வந்து ஓவர் யூஸ் ஆர் அப்யூஸ் ஆர் ஒரு ஆடாக மாறிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயாக நான் வந்து ரொம்ப மைண்ட் மென்டலி ஃப்ரீயாக நான் அந்த சாங் பண்ணி கொடுப்பேன். சார் விஜய் சார் பொலிட்டிக்கல் வந்துட்டார், அவர் சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஏன்னா அவர் சினிமாலேருந்து தான் வராரு பொலிட்டிக்கலுக்கு. அதே இந்த இது டாபிக் அவங்களுக்கு இதுக்கு சேனல் டாபிக் இல்ல. நாளைக்கு ட்விட்டர்ல போடுவீங்களா? நான் கேட்டேன் என்னன்னா எப்படி கேட்டாரு சப்போர்ட் தி டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸ் தட் ஹி இஸ் கண்டிப்பா. அண்ட் அந்த அந்த ஐடியாலஜிஸ் அவங்களுடைய கொள்கை என்னன்றதை பொறுத்து அது ஓட்டா மாறுது. சூப்பர் மகிழ்ச்சி தெரியுமே இது. காலையில ஒரு தியானம் பண்ண மாதிரி உட்காந்து பாட்டு எழுதணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் பொய்யா? அதுல இப்படி இந்த மாறிடுச்சா காலத்துக்கு ஏத்த மாதிரி? அப்படிலாம் இல்ல, நான் ஒரு பாயிண்ட்ல கரண்ட் பில் கட்டவே முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன். அப்ப நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் ஏதாவது ஈபி கட்டுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், அங்கே எங்கே போய் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு ஷோலாம் நடக்கும். ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு அனுப்புவாங்க, 500 கொடுப்பாங்க. அது சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் மியூசிக்கில் நம்ம இருக்கலாமேன்னு சொல்லி பண்ணுவோம். அந்த ட்ரைனிங் கண்டிப்பாக நடந்துகிட்டே தாங்க இருக்கும். ஜாலியாக இருக்கிறதும் ட்ரெயின் பண்ணுறதும் சம்மந்தமே கிடையாது. அஃப்கோர்ஸ் நாங்கள் 18 hours a day ஒர்க் பண்ணுவேன்.
பாக்கி இருக்கிற அந்த டைம்ல ரொம்ப ஜாலியா இருப்பேன், அவ்வளவுதான். டெய்லி ஃபேமிலியோட வெளியே போறது வர்றது, நான் ரோட்ல சுத்திட்டு இருப்பேன். அது சூப்பர், தேங்க்யூ சோ மச் டி ஒளி, நாட் ஜஸ்ட் அ கான்செர்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்.